பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவிற்குள் அன்புக்குரியவர்களே, அன்னையாம் திரு அவை இன்றைய தினம் காவல் தூதர்கள் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நேரத்திலே இவர்களுக்கு விவிலியத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க நூல் அதிகாரம் 3:24 கெருபீன்கள் என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. எசையா அதிகாரம் 6:2 செராபீன்கள் என்றும், புதிய ஏற்பாட்டிலே இவர்களுக்கு அடைமொழியாக வானதூதர்கள் என்றும் வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்பதை அறிந்து அதை உறுதியாக விசுவசித்து அவரை நமக்கு அளித்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அதன் பின் நம் காவல் தூதரை நமக்கு நண்பராக்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இதோ நாம் நம் காவல் தூதர்களை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது கடவுள் மகிமை மிக்க தமது அருபிகளில் ஒருவரை அழைத்து புதிதாய் பிறந்துள்ள இக்குழந்தையை அவரது தனிப்பட்ட பாதுகாவலில் ஒப்படைக்கிறார் என்று வேத வள்ளுவரான அச்சிஸ்ட அக்குயினாஸ் தோமையார் கூறுகிறார். பதிதனோ அஞ்ஞானியோ கத்தோலிக்க கிறிஸ்தவனோ யாராக இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனும் மிக கொடியவனும் தனக்கென ஒரு காவல் தூதரை கொண்டிருக்கிறான். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் தரப்பட்டிருக்கிறார் என்பதற்கு மத்தேயு 18:10 திருப்பாடல் 34:7 ஆகியவற்றில் காணலாம். பசாசுகளின் கொடிய தாக்குதல்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதில் நம் காவல் தூதர் எப்போதும் விழிப்பாக இருக்கிறார். பசாசால் சோதிக்கப்படும் போது உன் காவல் தூதரிடம் மன்றாடு. பசாசை அலட்சியம் செய், பயப்படாதே. ஏனெனில் உன் காவல் தூதரை காணும்போது பசாசு அஞ்சி நடுங்கி அலறியபடி ஓடிப்போகிறது என்கிறார் அச்சிஸ்டர் ஜான் போஸ்கோ. ஆகவே முதலில் நமக்கு ஒரு காவல் தூதர் இருக்கிறார் என்பதை அறிந்து அதை உறுதியாக விசுவசித்து அவரை நமக்கு தந்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அதன்பின் நம் காவல் தூதரை நம் நண்பராக்கிக் கொள்வோம். அவர் அருவறுப்பு கொள்ளாதபடி சாவான பாவங்களை மட்டுமல்ல அற்ப பாவங்களையும் தவிர்த்துவிட கவனமாக இருப்போம். வீட்டு வேலை செய்யும் சிறுவனைப் போல நாம் சொல்லும் எல்லா நன்மையான வேலைகளையும் செய்ய நம் தூதர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் என்பது உண்மை. நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக அவரை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள எப்போதும் கவனமாக இருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை பத்திரமாக மோட்சக்கரை சேர்க்குமாறு தினமும் அவரிடம் மன்றாட மறவாதிருப்போமாக. நம் தூதர் நமக்காக என்ன செய்கிறார்? ஒரு தூதர் ஓர் ஆன்மாவை பொறுப்பேற்று கொள்ளும்போது அந்த மனிதனை எல்லா வழிகளிலும் ஆதரித்து பாதுகாத்து அவனுக்கு உதவுமாறு அவர் தம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட மகத்துவமிக்க பூரண அறிவையும் புத்தியையும் வல்லமையையும் அக்கறையையும் அவனுக்காக அர்ப்பணிக்கிறார். இதற்கு இரண்டு காரணங்கள். முதலாவது, இது ஆண்டவர் அவர்கிட்ட கட்டளை. அவரது கட்டளையை அவரது தூதர்கள் மிகுந்த ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிறைவேற்றுகிறார்கள். இரண்டாவது, தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த குழந்தையின் மீது ஒரு தனிப்பட்ட மிக ஆழமான பரந்த தந்தைக்குரிய அன்பை அவர் காட்டுகிறார். ஆகவே அர்ச்சிஸ்டர் பிரான்சிஸ் சலேசியார், உன் காவல் தூதரோடு எப்போதும் நெருக்கமான நட்பு கொண்டிரு. உன் மனதால் அடிக்கடி அவரை காண முயற்சி செய். நீ காணாவிட்டாலும் அவர் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறார் என்கிறார் அச்சிஸ்ட பெரிய பேசில். ஒவ்வொரு விசுவாசியின் அருகிலும் பாதுகாப்பவரும் ஆயருமான ஒரு தூதர் நின்று அவனை நித்திய வாழ்வுக்கு வழி நடத்துகிறார் என்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் காவல் தூதர்களின் கடமைகளை பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். 1, பயணத்தில் பாதுகாப்பு. 2, ஆபத்தில் உதவுவது. 3, வலுப்படுத்துவது. 4, பாதையை உருவாக்குவது. 5, பணிவிடை புரிவது. 6, ஆணை கொடுப்பது. 7,
வரப்போகும் ஆபத்தை முன் அறிவது. 8 விழித்தெழ செய்வது. 9 செய்ய வேண்டியதை சொல்வது. 10 தெளிவு தருவது. 11 எண்ணிக்கையில் மிகுதியாக்குவது. 12 பேராற்றல் மிக்கவர்களை ஊக்கப்படுத்துவது. 13 தீமைக்கு எதிராக போராடுவது. 14 விசுவாசிகளை சூழ்ந்து நிற்பது. 15 பரிந்து பேசுவது. 16 பசியை போக்குவது. ஜபம். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசனுடைய சம்மணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.